பிரிவா சரணம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குருர் சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் வந்தே குரு பரம்பராம். ஹரஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கரா, காஞ்சி சங்கரா, காமகோடி சங்கரா. நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. நமஸ்காரம் மகாபிரவா பக்தர்களுக்கும் மற்ற ஏனையவர்களுக்கும் இன்று காலை வணக்கம். நேற்று மகாஸ்ரீ ஜெகத்குரு திவ்யசரித்திரம் என்ற தலைப்பில் பேசி கொண்டிருக்கும் போது ஒரு சிறு தவறு நடந்திருக்கு, அதை நான் மாற்றி உங்களுக்கு சொல்கிறேன், என்னை க்ஷமிக்கவும். 65வது பெரிவா இந்த கணபதி சாஸ்திரருடைய அண்ணா உடைய பையன். இவர் நமக்கு நம்மளுடைய மகாஸ்வாமிகளுக்கு சித்தப்பா என்று தவறாக சொல்லிவிட்டேன். இவர் நமது பெரிவாளுக்கு பெரியப்பா முறையாகவும் மன்னித்துக்கொள்ளவும். மேலும் நமது மகாபிரிவாளியின் தாயார் மகாலட்சுமி அம்மையார் கோவிந்த தீட்சரின் பரம்பரை என்று நேற்று சொன்னேன், அதை பற்றி இன்று சொல்ல வைக்கிறேன் என்று சொன்னேன். அப்படி கோவிந்த தீட்சர் யார், அவருடைய பெருமை என்ன என்பதை இப்போது பார்ப்போம். தமிழ்நாட்டின் பல பகுதிகளை கஷேத்திரங்களையும் நாம் கர்மபூமி என அழைக்கிறோம். அதில் கன்னடம் பேசும் பிராமண வைத்தியர்களும் வேதியர்களும் சிறந்த விற்பனர்களும் மற்றும் பலரும் தஞ்சாவூர் இராஜாங்கத்தில் உதவியாளர்களாகவும் இராஜ நிர்வாகிகளாகவும் 500 இடங்களுக்கு முன்பே இவர்கள் தமிழக இராஜாங்கத்தில் கோலோச்சி வந்தார்கள். இந்த ஒரு நல்ல விஷயங்கள் இன்றைய கர்நாடக மக்களுக்கும் அறிந்திருக்கவில்லை, நம் போன்ற தமிழக மக்களுக்கும் இது அறிந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் இதை பற்றி பிரஸ்தாபம் அவ்வளவாக வெளிவருவதில்லை. இதை ஒன்று சொல்ல வேண்டும், இந்த வரலாறுகளாம் எங்கிருந்து நமக்கு கிடைக்கிறது என்றால், த ஹிஸ்ட்ரி ஆஃப் கோவிந்த தீட்சிதர் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் மைசூரை சார்ந்த சாம்ராஜ்நகர் வெங்கட்ரமண சாஸ்திரி என்பவர் தி கர்நாடகா மினிஸ்டர் இன் தமிழ்நாடு என்ற புஸ்தகத்தில் அருமையாக எழுதியிருக்கிறார். 1927 சாரங்க சங்கரஹா என்னும் கன்னட மாதாந்திர மொழியில் கன்னட பாஷையில் எழுதியிருக்கிறார். 1928 ராஜமுந்திரி என் கே வெங்கடேசன் பந்துலு என்பவர் அனந்தபூர் அரசாங்க கலாசாலையின் ஆங்கில பேராசிரியராக இருந்தார். இவர் பந்துலு Volume 2, Part 3 and 4 கோவிந்த தீட்சிதா என்ற ஒரு கட்டுரையை இவர் ஆந்திரா ஹிஸ்டாரிக்கல் ஆந்திரா ஹிஸ்டாரிக்கல் சொசைட்டி என்ற ஒரு இதழ், அந்த இதழிலும் அவர் எழுதியிருக்கிறார். இதை 1933 புஸ்தகமாகவும் வெளியிட்டிருக்கிறார். அதே போல நாயக்கர் ஆஃப் தஞ்சாவூர், தி நாயக்கர்ஸ் ஆஃப் தஞ்சாவூர் பை வி விருத்தகிரீஸ்வரன் என்பவரும் எழுதியிருக்கிறார். தஞ்சாவூர் நாயக்கர் வரலாறு
என்று ஒரு புத்தகத்தை குடவாயில் பாலசுப்ரமணியம் அவர்களும் எழுதியிருக்கார். எல்லாம் சரஸ்வதி ஹால் தஞ்சாவூரில் கிடைக்கப்பெற்ற ஒரு இத்தனை புத்தகங்களும் கோவிந்த தீட்சிதரை பற்றி அழகாக விவரித்திருக்கிறது. அதில் மேற்கூறிய எல்லாம் திரு ராஜா கோவிந்த தீட்சிதர் 500 வருடங்களுக்கு முன்பு முதன் மந்திரியாக தமிழகத்தில் அவர் ஆற்றிய பணிகளையெல்லாம் விவரமாக நமக்கு சொல்லிக்கொண்டிருக்கிறது. கோவிந்த தீட்சிதர் 16ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் 17ஆவது நூற்றாண்டின் முற்பகுதியிலும், அதாவது 16ஆம் நூற்றாண்டு 1501 1600 வரைக்கும், 17ஆம் நூற்றாண்டு என்பது 1601 1700 வரையிலும் என்று கணக்கிடப்படுகிறது. இவர் அந்த வருடங்களில் ஒரு 64 வருடம், அதாவது 16ஆம் நூற்றாண்டில் பிற்பகுதியிலும் 17ஆம் முற்பகுதியிலும் 64 வருடங்கள் பிரதான மந்திரியாக 3 அரசர்களுக்கு பணியாற்றி வந்தார். இவர் அங்கு ராஜகுருவாகவும் இருந்திருக்கிறார். ராஜா கோவிந்த தீட்சிதரின் இந்த மரபிலே உதித்தவர் தான் நமது மகாலட்சுமி அம்மையார் அவர்கள். கோவிந்த தீட்சிதர் என்பவர் உபமன்யு வசிஷ்ட கோத்திரத்தை சார்ந்தவர். இவருடைய உருவச்சிலையானது பட்டீஸ்வரம் தேனுபுரியில் உள்ள கோவில்களிலும், கும்பகோணம் கும்பேஸ்வரம் கோயிலிலும் அம்பாள் ஞானாம்பிகை சன்னதியில் வலது பக்கமும் அமைந்துள்ளது. அதைத் தவிர மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயிலிலும் செங்கமலத்தாயார் அருகில் ஒரு தூணிலும் இவரை செதுக்கியிருக்கிறார்கள். இவர் கும்பேஸ்வரர் கோயிலில் இவரை லிங்க வடிவமாகவும் இவரை வைத்துள்ளார்கள். இவையெல்லாம் ஏன் அவர்களுக்கு இவ்வளவு ஒரு மரியாதை என்றால், அவர் பிரதான மந்திரியாக தஞ்சையிலேயே ஆற்றி வரும் அரும்பெரும் சாதனைகளுக்கெல்லாம் இதை அவர்கள் காணிக்கையாக கொடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் எப்படி அவருக்கு அமைந்தது என்றால், 14ஆம் நூற்றாண்டு 1301 1400 வரைக்கும் வித்யாரண்யர் என்பவர் எப்படி விஜயநகர சாம்ராஜ்யத்தை உருவாக்கி முதல் 2 ராஜாக்களுக்கு ராஜகுருவாக இருந்தார். கிருஷ்ணதேவராய அச்சுதேவராய 2 இருந்தார். இந்த 17ஆம் நூற்றாண்டில் ஸ்ரீ கோவிந்த தீட்சிதர் முதல் 3 தஞ்சை நாயக்க அரசர்களுக்கும் ராஜகுருவாக திகழ்ந்தார். இந்த கிருஷ்ணதேவராயருக்கும் தஞ்சையை ஆண்ட நாயக்க அரசர்களுக்கும் என்ன சம்பந்தம் என்பதை பிற்பகுதியில் பார்ப்போம். இவர் ராஜகுருவாகவும் மந்திரியாகவும் அவர்களுக்கு விளங்கினார். இவர் அத்வைத பிலாசபியாகவும் இருந்திருக்கிறார். இவரின் இளமை பருவ வரலாறு என்ன என்பதை பார்ப்போம். இவர் காயத்ரி உபாசகர், மேலும் அம்பாள் உபாசகரும் கூட. இவர் எல்லாம் துறந்து சன்னியாசியாக போக முடிவெடுத்து தான் அதை நிறைவேற்றச் சொல்லும் பொழுது காயத்ரி மாதேவி அம்பாள் பிரத்யட்சமாகி, இந்த சன்னியாசியாகும் முடிவை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும், லௌகீக வாழ்க்கையில் வாழும் என்றும் ஆணையிட்டார். அதாவது மேலும் நல்ல பல காரியங்களெல்லாம் இந்த சாதாரண உலகிற்கு சாதாரண மனிதர்களுக்கு இவர் ஆற்ற வேண்டிய கடமையெல்லாம் இருக்கிறது என்பதை காயத்ரி தேவி அவருக்கு உணர்த்தினார். இதை சிறமேல் கொண்டு ஒரு நாராயண தீட்சிதர் என்பவருக்கு அவருடைய மகள் நாகலாம்பிகா என்னும் கன்னிகையை இவர் மனம் முடித்து கொண்டார். இவர் நல்ல ஜோஷியரும் கூட. அதனால் இவர் தான் வசித்து வந்த சொந்த ஊரான கர்நாடகாவில் மல்நாடு எனும் ஊரிலிருந்து விஜயநகரத்துக்கு தன்னுடைய பிழைப்புக்காக தன் ஜோஷிய தொழிலை நம்பி புலம்பெயர்ந்தார். விஜயநகர சாம்ராஜ்யத்தை அப்பொழுது அச்சுத தேவராயர் ஆண்டு கொண்டிருந்தார். தன் அண்ணன் கிருஷ்ணதேவராயருக்கு பிறகு இவர் முடிசூட்டி கொண்டார். அந்த அரசின் மந்திரி திம்மராசா என்பவர் கோவிந்த தீட்சிதரின் ஜோசியத்தையும்
பரவலாக கேட்டு அவரை தன் வீட்டிற்கு வரும்படியும் அழைத்தார். தன்னுடைய கடைசி பையனின் ஜாதகத்தை பார்த்து அவருடைய நிலைமையெல்லாம் சொல்லுமாறு கேட்டார். அப்பொழுது கோவிந்த தீட்சிதர் அவர் மகன் பல உயர்ந்த இடங்களுக்கு வரப்போகிறார் என்பதை சுட்டிக்காட்டி அவருக்கு அதை தெளிவுபடுத்தினார். இதில் அவர் ரொம்பவும் திருப்தி அடைந்து இவரை அரண்மனைக்கு அழைத்து சென்று அச்சுதேவாயருக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார் கோவிந்த தீட்சிதரை. அந்த அரசர் கோவிந்த தீட்சிதரின் ஜோசியத்துக்கு அப்பால் அவர் அங்கு பொருளாதாரம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், போர் உத்திகள், வார பற்றியிலும் பல விஷயங்களையும் அவரிடம் இருப்பதை கண்டறிந்தார். அதனால் கோவிந்த தீட்சிதரை தன் ராஜாங்கத்தில் மெம்பர் ஆஃப் இஸ் அட்வைசரி கவுன்சில் என்று அந்த அட்வைசரி கவுன்சிலில் வரை சேர்த்து கொண்டார். இது நடந்தது 1532. மேலும் சாதாரண மக்களுக்கும் தனது ஜோசியத்திலே அவர் நடத்தி வந்திருந்தார். ஒரு நாள் ஒரு ஏழை பெண்மணி தன் மகன் கிழிந்த உடையுடன் இருப்பதோ அவருடைய கஷ்டங்களுக்காக தாம் எப்படி இந்த வாழ்க்கையை நடத்தப் போகிறோம், வேறு எந்த வழியும் இல்லாமல் ஒரு கிழிந்ததை தான் போட்டுக் கொண்டிருக்கிற அந்த அளவுக்கு அவர்கள் ஏழையாக இருந்ததால் அவரும் கோவிந்த தீட்சிதரிடம் வந்து தன் ஜாதகத்தை காண்பித்து இவன் எப்படி வருவான் என எனக்கு தெரியவில்லையே என்று கேட்டாள். அவர் ஜோசிய ஜாதகத்தை பார்க்காமல் அந்த பையன் கைரேகையை பார்த்து, இவர் கைரேகை நிபுணரும் கூட, பல பல பொறுப்புகளில் உயர்ந்து வருவான் என கூறிவிட்டு இவனுடைய இவனை தன்னுடன் வைத்து கொள்ளுவேன் என்று அந்த அன்னையிடம் அனுமதி பெற்று தன்னை அவர் ரட்சிக்கலானார். அவன் செவ்வப்பா எனும் பெயர் கொண்டவன். இந்த இளைஞனை யஜ்ஞங்கள், அதாவது தான் செய்யும் யஜ்ஞங்களுக்கெல்லாம் வேண்டி அவர் பராமரித்து வந்த கோமாதாக்களை செவ்வப்பா பேடிக் கொண்டிருந்த தன்னுடனே இருக்கும்படி கூறினார். பிறகு செவ்வப்பாவை அச்சுதேவராயின் அரண்மனையில் வேலைக்கு கோவிந்த தீட்சிதர் அமர்த்தினார். இந்த செவ்வப்பா யார், எப்படி இவர் இந்த விஜயநகர சாம்ராஜ்யத்திற்கு சொந்தமானார் என்ற விவரங்களை நாளை பார்ப்போம். ஹரஹர சங்கரா, ஜெய ஜெயசங்கரா, காஞ்சி சங்கரா, காமகோடி சங்கரா.